ராம் ராம் மகாபெரிவாளேஸ்வரனும். காமாட்சி விலாசங்கிற நூலிலிருந்து சில முக்கியமான ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் கத்துட்டுருக்கிற இந்த சமயத்தில் காஞ்சி க்ஷேத்திர மகாத்மியத்தையும் காமாட்சி மகாத்மியத்தையும் அனுபவிக்கிறது ரொம்பவே அவசியம். அந்த வகையில் அடியேனுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க பிரியப்படுறேன். புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி அப்படின்னுட்டு மகாகவி காளிதாசர் சொல்லியிருக்கார். காளிதாசர் ஒரு அருட்கவி. என்ன சொல்றாருன்னா, பூக்களில் சிறந்தது ஜாதி மல்லிகை, புருஷர்களில் சிறந்தவர் மகாவிஷ்ணு, பெண்களில் சிறந்தவள் ரம்பை, நகரங்களில் சிறந்தது காஞ்சி மாநகரம் அப்படின்னு சொல்றார். பாரத தேசத்துல எத்தனையோ க்ஷேத்திரங்கள் இருக்கு, எத்தனையோ நகரங்கள் இருக்கு, ஆனா காளிதாசரையே எல்லாத்தையும் விட்டுட்டும் காஞ்சி க்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்து சிறந்த நகரம் இது, சிறந்த க்ஷேத்திரம் இதுன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா, சமய முக்கியத்துவம், வித்யாஸ்தான முக்கியத்துவம், ராஜரீக முக்கியத்துவம், வியாபார முக்கியத்துவம் அப்படின்ட்டு இந்த ஊருக்கு எல்லா துறையிலையுமே பெருமைகள் ஜாஸ்தி. வித்யாஸ்தான முக்கியத்துவம் ஏன் அப்படின்னா, அங்கே தான் கடிகாஸ்தானம் அப்படிங்கிற ஒரு சம்ஸ்கிருத பல்கலைக்கழகம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அடுத்ததா ராஜரீக முக்கியத்துவம். ராஜரீகம் அப்படின்னா என்ன, அந்த காலங்கள்லாம் ஒரு ஊரை ஒரு பிரதேசத்தை அரசன் அல்லது அரசி தான் ஆண்டுண்டு வருவா. முடியரசுன்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ இருக்கிற பாரத தேசம் குடியரசு நாடாக இருக்கு. அந்த காலத்துலலாம் ராஜாராணிகள் தான் ஆண்டு வந்துட்டுருந்தா. அந்த மாதிரி இருக்கிறச்சே காஞ்சி நகரத்தை ஆண்டு வந்த மன்னர்கள்லாம் அத்தனை சிறப்பாக அரசாண்டு வந்தாலாம். அதனால் ராஜரீக முக்கியத்துவம் ஜாஸ்தி. சமய முக்கியத்துவம் அப்படின்னு பார்க்க வரச்சே பல மத சித்தாந்தங்களும் கூடியிருந்த க்ஷேத்திரம் காஞ்சி க்ஷேத்திரம். அதனால தான் மகாகவி காளிதாசர் நகரேஷு காஞ்சி அப்படின்ட்டு புகழ் பாடியிருக்கார். இது எல்லாத்தையும் விட தங்க கிரீடத்தில் வைரக்கல்ல பதிச்ச மாதிரி காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு இன்னும் ஒரு முக்கியமான பிரபாவம் உண்டு. சுவாமி தேசிகன் அடைக்கலை பத்து அப்படிங்கிற தன்னோட ஒரு பிரபந்தத்தில் ரொம்ப அழகான ஒரு பாசுரம் பாடியிருக்கார். பத்தி முதலாம வச்சு பதி எனக்கு கூடாமல் எத்திசையும் முழன்றோடி இழைத்து விழும் காகம் போல் முத்தி தரு நகரேழில் முக்கியமாம் கச்சி தண்ணில் அத்திகிரி அருளாளர்க்கு அடைக்கலம் நான் புகுந்தேனே. முத்தி தரு நகரேழில் முக்கியமாம் கச்சி தண்ணில். என்ன சொல்ற, முத்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கச்சி தண்ணில். என்ன அர்த்தம், முத்தி தரும் நகரேழில்? பாரத தேசத்துல மோக்ஷபுரின்னு ஏழு ஸ்தலங்கள் இருக்கு. சப்தமோக்ஷபுரி அப்படின்னுட்டு ரெஃபர் பண்ணுவா. அதாவது மனுஷனுக்கு மோக்ஷம் கொடுக்கக்கூடிய ஸ்தலங்கள் ஏழு, அதில் முக்கியமானது காஞ்சி அப்படின்னு சொல்கிறார். கர்ம வினைகள்னால தான் இந்த ஜன்மாவாகிய சம்சார சாகரத்தில் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு உழண்டுண்டு வந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கிறச்சே இந்த கர்மாக்கள்லேருந்து விடுபட்டு நமக்கு முக்தியை தரக்கூடியதாக நம்ம பாரத தேசத்தில் ஏழு க்ஷேத்திரங்கள் இருக்குது. அது என்னென்ன க்ஷேத்திரங்கள், அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, அவந்தி, துவாரகை மற்றும் காஞ்சி அப்படிங்கிறது தான் அந்த ஏழு மோக்ஷபுரிகள். இந்த மோக்ஷபுரிகளில் தென்னாட்டில் இருக்கும் ஒரே மோக்ஷஸ்தலங்கிற பெருமை காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு தான் இருக்குது. அதனால தான் முக்கியமாம் கச்சி தண்ணில்னு சுவாமி தேசிகனும் சொல்கிறார், நகரேஷு காஞ்சி அப்படின்னுட்டு மகாகவி காளிதாசரும் ரெஃபர் பண்ணுறார். காஞ்சி க்ஷேத்திரத்துக்கு அடுத்த பிரபாவம் என்ன அப்படின்னு கேட்டால், பஞ்சபூத ஸ்தலங்களில் காஞ்சியும் ஒன்று.
நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கிற பஞ்சபூதங்கள்னால தான் இந்த உலகமே இயங்கின்னு இருக்கு. பஞ்சபூதங்களில் கலந்திருந்து நம்மை வழி நடத்தி செல்பவர் பரம்பொருளாகிய அந்த இறைவன். ஆன்மீக ரீதியாக பஞ்சபூதங்களுக்கும் திருத்தலங்கள் இருக்குது அப்படின்ட்டு நம்மளோட முன்னோர்கள் ஒரு வழிமுறையை, ஒரு வழிபாட்டு முறையை ஏற்படுத்தி வச்சுருக்கார். நீர்ஸ்தலமாக திருவானை காவல், வாயுஸ்தலமாக ஸ்ரீகாளஹஸ்தி, ஆகாயஸ்தலமாக சிதம்பரம், அக்னிஸ்தலமாக திருவண்ணாமலைன்னு இருக்கிறச்சே அந்த வரிசையில் பிருத்விஸ்தலமாக காஞ்சிபுர க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கு. இத்தனை பெருமைகள் வாய்ந்த அந்த காஞ்சி க்ஷேத்திரத்தில் இந்த லோகத்தையே ரட்சிச்சுட்டு வரும் ஜெகன் மாதா திரிபுர சுந்தரியாக, அன்னை பராசக்தியாக, ஸ்ரீ காமாட்சி தேவியாக அருள் பாலிச்சுண்டு வரா. தொடர்ந்து காமாட்சி தேவியோட பிரபாவங்களை அனுபவிக்கலாம். காமாட்சிங்கிற திருநாமத்துக்கு விரும்பினதை எல்லாம் தன் கடைக்கண் பார்வையாலேயே அனுகிரகம் பண்ணக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். அக்ஷி அப்படின்னா கண்ணு, காமப்பிரதமான கண்களை உடையவள் காமாட்சி. நம்மளோட அங்க அவயங்களில் ரொம்பவே முக்கியமானது கண்கள் தான். சாதாரணமாக பிரியமானவாளை கொஞ்சரிச்சே என்ன சொல்லுவோம், என் கண்ணே, என் மணியே அப்படின்னு தான் கொஞ்சுவோம். காதே, மூக்கே, வாயே அப்படின்னு நான் கொஞ்சரம் இல்லையே. சாதாரண மனுஷாவோட கண்களுக்கே இத்தனை முக்கியத்துவம் அப்படின்னா, அப்போது அம்பாளுங்கிற அந்த பரமாத்மஸ்வரூபினியாக இருக்கிறவளோட கண்கள் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கும். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சி அப்படிங்கிற போது அக்ஷி என்பது அந்த அம்பாளோட கண் விசேஷத்தையே சொல்கிற ஒரு வார்த்தை. இப்படி தன் பக்தாளோட இச்சைகளை பூர்த்தி செய்பவளாக காஞ்சி க்ஷேத்திரத்தில் எழுந்தருளி, காஞ்சி க்ஷேத்திரத்தை மட்டும் இல்லாமல் சர்வலோகத்தையும் தன்னோட கடைக்கண் பார்வையாலேயே ரட்சிச்சுட்டு வந்துட்டுருக்கிறவ அந்த காமாட்சி அம்பாள். காமாட்சிக்கு காமகோட்டின்னு இன்னொரு திருநாமம். காமகோட்டி அப்படின்னா எகெயின் ஆசைகளை பூர்த்தி செய்பவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. ஆசைகள் நீங்கள் ரெஃபர் பண்ணுறச்சே அது லௌகீகமான ஆசைகளை நம்ம புரிஞ்சுக்கக்கூடாது. லௌகீகமான ஆசைகள்னால் என்ன, எனக்கு கார் வேணும், பங்களா வேணும், பட்டுப்புடவை வேணும், பணம் காசு வேணும் அப்படிங்கிறது தான் லௌகீகமான ஆசைகள். அப்போது காமாட்சி தேவி தன் பக்தாளோட எந்த மாதிரியான ஆசைகளை பூர்த்தி பண்ணுறவ, எந்த மாதிரியான இச்சைகளை பூர்த்தி பண்ணுறவ அப்படிங்கிறச்சே பிறவி பற்று நீங்கி மோக்ஷம் அடையணும் அப்படிங்கிற ஆசையை பூர்த்தி பண்ணுறவள் தான் அந்த காமகோட்டி காமாட்சி. அதுவும் எப்படி பூர்த்தி பண்ணுறவோ, தன் கடைக்கண் பார்வையாலேயே அருள் புரிபவள் அந்த காமாட்சி. எப்பேற்பட்ட கட்டாட்சத்தை அருள் பாலிக்கிறா அப்படின்னாக்க அதுக்கு மகாபெரிவா சிம்பிளாக ஒரு வியாக்கியானம் கொடுக்குறா. மோக்ஷகதி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவாளுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் பற்றுதல் இருக்காது, எந்த ஒரு விஷயத்திலும் பாரபட்சம் இல்லாமல் இருப்பா, பேதம் பார்க்க மாட்டா. அப்போது அவளுக்கு விபினம் பவனம், அதாவது காடும் ஒன்று தான், பவனமும் ஒன்று தான். பவனம்னா மாளிகை. அப்போது காடும் ஒன்று தான், பவனமும் ஒன்று தான். அதே மாதிரி மித்ரம் அமித்ரம், அதாவது சிநேகிதனையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாள், சிநேகிதனாக இல்லாதவனையும் ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாள். எல்லா விஷயத்தையும் சமதர்ஷமாக பார்க்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை கட்டாட்சிப்பவள் தான் காமாட்சி அப்படிங்கிறது மகாபெரிவாளோட விளக்கம். இதோடு இப்போ பூர்த்தி பண்ணிண்டு மறுபடியும் நாளைய மறுதினம் தொடர்ந்து காஞ்சி காமாட்சி மகாத்மியத்தை அனுபவிக்கலாம். ராம் ராம், மகாபெரிவாளே சரணம்.